நிறைய ஊழியக்காரங்க அதெல்லாம் ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நம்ம மீட்டிங்க்கு வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும் கலக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த போனோர் கேஸ் கீபோர்ட் சீரிஸோட அடுத்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது ஆயத்தமா இவாஞ்சலிஸ்ட் ரவி பாரத் சாங்கில் வர்ற, அதாவது ஆயத்தமா ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட் சாங்னு நினைக்கிறேன் இது, அதில் வர்ற அந்த டிஸ்டார்ஷன் லீடு. சரி, இந்த லீடு இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஸ்டார்ஷன் கிட்டார் லீடு. அவங்க அநேகமாக விஎஸ்டி டோன் கொஞ்சம் யூஸ் பண்ணி வாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மியூசிக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈனோக் ஜோஷுவா. பாருங்கள், நான் பார்த்த வரையில் இதுவரைக்கும் ரொம்ப அலட்டிக்குள்ளாத பந்தா பண்ணாத, ஆனால் அதே நேரத்தில் ஸ்டஃப் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். பாருங்கள், ஒன்றுமே தெரியாதவங்களாம் இன்றைக்கி வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் அதுன்னு சீன் போட்டுட்ருக்கான். பேர் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இவரை பாருங்கள், இவரை நீங்கள் எந்த வீடியோவில் கூட பார்க்க முடியாது. நான் இதுவரை பார்த்ததில்ல, நானும் தேடியும் பார்த்துட்டேன் கூகுளில் ஈனோக் ஜோஷுவோட ஃபேஸே அதை பார்க்கணும், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, நல்ல ஒரு இது மனுஷன், தேவ மனுஷன், அதே நேரத்தில் நல்ல ஸ்டஃப் உள்ளவரும் கூட. அவரோட லீட்ஸ் தான் இதெல்லாம். ஆயத்தமா பாடல்கள் ஹிட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வார்த்தைகள், அதுக்கு அடுத்தபடியாக மியூசிக்கு. சரி, இப்போ இந்த லீடு எப்படி வாசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பி மைனர். எந்த லீடுக்குமே சரி பாட்டுக்குமே சரி நமக்கு தேவை ராகம் தாளம். சரி, இது என்ன இதில் இருக்குது, பி மைனரில் இருக்குது. பி மைனர், பி மைனர் வந்து பியில் ஆரம்பித்து பியில் முடியணும், இங்கே முடியணும். எந்த மைனர் எடுத்துக்கோங்க, மேஜர் எடுத்துக்கோங்க, எதில் ஆரம்பிக்குதோ அதில் தான் முடியணும் ஆஸ் பர் தியரி. சரி, பி மைனர் எப்படி வாசிக்கணும் பார்த்தீங்கன்னா, பி ஹார்மோனிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சரியா, பி சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி. இந்த ஏக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஏ ஷார்ப் இல்லாட்டி பி ஃப்ளாட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இது பி ஹார்மோனிக் மைனர் ஆகும். அப்போ பி மைனர் பார்த்தாச்சு. பாட்டு என்ன டைமிங்கில் இருக்குது, 4/4 டைமிங், காமன் டைமிங். சரி, இதுக்கு ரிதம் வந்து என்ன போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய யமஹா தமிழன் .com பெரிய கீபோர்டு வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், யமஹாவில் நல்ல பெரிய கீபோர்டு வச்சுருக்கவங்களுக்கு, நம்முடைய யமஹா தமிழன் .com ராவ் பெவின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, RAVE, அதாவது ஃப்ரீ ஸ்டைல்ஸ்ன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நான் இந்த ஸ்டைலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் மெயின் 2 இல்லாட்டி மெயின் 3 பாருங்கள், கிட்டத்தட்ட இதே ரிதம் உள்ள ஒரு பீட் இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகும். ஆயத்தமா ஆயத்தமா, சரியா, கிட்டத்தட்ட இதே மாதிரி வரும். அந்த ராவ் பெவினில் மெயின் 2 இல்லாட்டி மெயின் 3 டெம்போ ஒரு 122-125 வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ டோனு, டோனும் அதே யமஹா தமிழன் .com டோன் செக்ஷனில் சூப்பர் கிட்டார்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு டோன் பேங்க் வச்சுருக்கேன். அதில் உள்ள ஏதாவது ஒரு டிஸ்டார்ஷன் டோன் எடுத்துக்கோங்க, இல்லை எதுவுமே தெரிலனா கீபோர்டில் கிட்டார் செக்ஷனில் போய் டிஸ்டார்ஷன் கிட்டார் டோன் எடுத்துவாங்க. சரி, ஸ்ட்ரைட் அவே இன் டு த லீட், இதுக்கு மேலே நோ மோர் டாக்கிங். எப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கிட்டாரில் வந்து கீபோர்டில் பிச் பண்ணிருக்கு. சரியா, கிட்டாரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் ஃப்ரெட்டாக இருக்கும், ஒரு ஃப்ரெட்லேருந்து அடுத்த ஃப்ரெட்டுக்கு போகிறதுக்கு இப்படி ஸ்லைட் பண்ணியும் போகலாம், அதே நேரத்தில் இந்த ஃப்ரெட்லேருந்து இப்படி நம்ம கையை தூக்கணுன்னா என்னாகும், பெண்ட் பண்ணோன்னா ஸ்ட்ரிங்கோட சேர்த்து இந்த ஃப்ரெட்டில் உள்ள டோன் இங்கே வந்துடும். சரியா, அதில் கை தான் பிச் பெண்டாக ஆக்ட் ஆகுது. சரி, அப்போது நம்ம ஒரு கிட்டாரிஸ்ட் மாதிரியே நம்ம கீபோர்டில் நம்ம சிமுலேட் பண்ணணும், இமிட்டேட் பண்ணணும்னா, அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பெண்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங் வந்து பாருங்கள், இந்த
இந்த டோன் கிளாரிட்டி உங்களுக்கு யமஹாவில் கிடைக்குமா என்னன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சிமுலேட் பண்ணி கொண்டு வரலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈல கை வைக்கும்போது ஒரே கீயில் நான் கிட்டத்தட்ட ரெண்டு டோன் வாசிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஈல கை வைக்கும்போது இந்த பெண்டு என்ன பண்ணுது, இங்கே போயிருது. யமஹானா நீங்கள் பிச்சு பெண்டை இப்படி மேலே கொண்டு போகணும். இந்த ஈல நான் இந்த எஃப் ஷார்ப் எடுத்துடுறேன், நார்மலாக வாசா இப்படி வரணும். இப்படி வாசிங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏதோ சின்ன பிள்ளைகள் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் வாசிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ப்ரொஃபஷனலாக வாசிக்கிறோம். அப்போ என் கையை கவனிங்க, நான் இங்கே வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை வாட்ச் பண்ணுங்கள். மொதல் எடுத்தோடனே பெண்ட் பண்ணிட்டு அப்படி கிடையாது, அதுக்கு நம்ம இங்கே கை வச்சுட்டு போயிடலாம். அது பதிலாக இங்கே வச்ச உடனே பெண்ட் பண்ணணும். அப்படி போகுது பார்த்தீங்களா. அப்போ எல்லாம் ஸ்கேலுக்குள்ள தான் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் பாட்டு தர தர ஒரு சின்ன ரன் வராங்க. எதில் வராங்க, நான் பீமின் ஸ்கேல் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு குவார்ட்டர் பாட்டு வராங்க. 25% அளவுக்கு அந்த ஸ்கேல்லே ரன் வருது. பி சி ஷார்ப் டிஇ தர தர திரும்ப அதே இது ஃபஸ்ட் வாஷ் அது. எண்டிங் பாருங்க எப்படி முடிக்கிறாங்க. பாருங்க இது குயில் கூற மாதிரி இருக்கு. அந்த எண்டு முடிகிற இடத்துல என்ன பண்ணணும், பெண்டை யமஹா வச்சுருக்கவங்க டவுன் பண்ணணும், அப் பண்ணிடக்கூடாது, டவுன் பண்ணணும். இப்போ இதுக்கு பேர் ஜாய்ஸ்டிக், சரியா? இதுக்கு பேர் என்னது, ஜாய்ஸ்டிக். இது ஆர்டினரி பிச் பெண்ட் கிடையாது. இதில் நீங்கள் ஒரே நேரத்தில் மாடுலேட் பண்ணிட்டும் பெண்ட் பண்ணலாம், மேலே கொண்டு போனால் மாடுலேஷன், சரியா? மேலே கொண்டு போன மாடுலேஷன், மாடுலேட் பண்ணிட்டும் பெண்ட் பண்ணலாம், பெண்ட் பண்ணிட்டையும் மாடுலேட் பண்ணலாம், ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணலாம். யமஹா வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும், நீங்கள் ரெண்டு விரலை யூஸ் பண்ணணும் அதில், ஒரு மாடுலேஷன் ஒன்று, இன்னொன்று பிச் பெண்டுக்கு. அப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கணும் மாடுலேஷன் தேவையான. மாடுலேஷன்னா வைப்ரேட்டோ எஃபெக்ட், கிட்டாரோட வைப்ரேட்டோ எஃபெக்டெல்லாம் மாடுலேஷனில் கொண்டு வரலாம். சரி, இப்போ பாருங்க, நான் வந்து பாட்டில் அவங்க ஒத்த நோட்டில் தான் முடிக்கிறாங்க, நான் ஒரு பவர் கார்டில் முடிக்கிறேன். பவர் கார்டுனா கார்டே ஆல்ரெடி பவர் ஆகும், 2-3 நோட்ஸ் தான் கம்பைண்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பவராக இருக்கா, இதுதான் பவர் கார்டு. சரி, முடிக்கும்போது என்ன பண்ணுறேன், பெண்டை ஒரேடியாக இப்படி டக்குன்னெலாம் பெண்ட் பண்ணக்கூடாது, வேகமாக. அந்த ஒரு கிட்டாரிஸ்ட் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ அப்படி மைல்டாக பெண்ட் ஆகணும், ஒரேடியாக பண்ணும், இப்படி பண்ணால் இப்படி அசிங்கமாக. சரி, இப்போ மொதல் ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து வாசிச்சோன்னா சரியா, ஃபஸ்ட் டூ பார்ட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல முக்கியமான ஒரு கிட்டார் கான்செப்ட் உள்ளே வருது. அதுக்கு பேர் ஷ்ரெட்டிங் பாங்க. ஷ்ரெட்டிங்னா என்ன, பிளக்ட்ரம் வச்சு ஆல்டர்னேட் பிக்கிங் யூஸ் பண்ணி தட தடத்தான் வாசிக்கிறது. அப்போ இந்த இடத்துல வரல, இதுக்கு அடுத்த இடத்துல வருது. இப்படி வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வராங்க, ஏ டு பி. சரியா, வந்துட்டாங்களா? வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது, நான் சொன்ன கான்செப்ட் உள்ள வருது. இது கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கிட்டார் வாசிக்கிற மாதிரி இந்த டோன் நமக்கு மேட்ச் ஆகல, இதான் மேட்ச் ஆகும். சரி, சரி, கரெக்டாக யோசிக்கணும்னா நல்லா ஞாபகம், ஷ்ரெட்டிங்கிறது ஒவ்வொருத்தரோட வியூவை பொறுத்து மாறும். இன்னொன்று, ஒரு லீடை எக்ஸாக்டாக
எக்ஸாக்டாக பாட்டில் உள்ள லீடை அப்படியே நம்ம வாசிக்கணும்னா நமக்கு தேவை என்ன வேணும்னா நொட்டேஷன்ஸ் வேணும். யார்கிட்ட இருந்து வேணா வெளியில் உள்ளவங்கிட்ட இருந்ததில்ல, கம்போசர்கிட்ட உள்ள நொட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த கம்போசர் என்ன கம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக வாசிச்சிடலாம். ஹியரிங்கை யூஸ் பண்ணி நம்ம 95% அக்யூரஸி கொண்டு வரலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆர்டினரி லீட்ஸுக்கு இல்லை, ஷ்ரெட்டிங் லீட்ஸுக்கு, ஷ்ரெட்டிங் வராங்கல்ல வேகமாக தரத்தான் வராங்கல்ல, அதிலலாம் நம்மளோட நொட்டேஷன்ஸ் கம்போசர்ட்டு இருந்ததுன்னா நம்ம எக்ஸாக்டாக அவங்க வாசிக்கிறத வாசிடலாம். ஹியரிங்கை யூஸ் பண்ணி நம்ம வாசிக்கும்போது வி கேன் பிரிங் அப் டு 95% அக்யூரஸி. ஸோ அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் நாட் த எக்ஸாக்ட் வேர்ஷன், எக்ஸாக்டாக வர்ற ஷ்ரெட்டிங் கிடையாது அதில், பட் இது சம்திங் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும். ஓகே, இதுதான் நான் வாசித்தது. என்ன வாசிக்கிறேன், இது எஃப் ஷார்ப் மைனர் கார்டு. எஃப் ஷார்ப் மைனர் கார்டு, இந்த எஃப் ஷார்ப் மைனர் கார்டு மேலே ஷ்ரெட்டிங் வரேன். என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பி நோட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்தது இப்படி வாசிச்சிருந்தீங்கன்னா இது ஸ்லோவாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வாசி காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்போ நம்ம ஸ்பீடாக வாசிச்சா இது நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப வெல் வேர்ஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அடுத்த பாட்டு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன், தேர்ட் பாட்டு. சாரி, இப்படிதான் பாட்டு முடியுது. சரி, ஃபோர்த் பாட்டு போவோம். இந்த ஷ்ரெட்டிங்லாம் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்ததே வாசிக்கிறாங்க. அடுத்தது ஒரு சின்ன குவார்டர் நோட் ரன் வந்து வராங்க. ஏன் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன்னா நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்கள் மைண்டில் வந்து என்ன ஆயிரும், அது ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் எப்பவுமே சொல்லுவேன் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனால் கையில் வர்றது ஈஸி. அப்போ வந்துட்டு பாருங்கள், இது நான் சொன்ன அதே எஃப் ஷார் மைனருக்குள்ளே தான் இந்த லீனும் இருக்குது. முதல்ல நம்ம வாசிச்சது இப்படி வரோம். இப்போ என்ன வாசிக்கிறோம், பியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்தது இது என்ன, ஏ மேஜர், திரும்ப பி மைனர், பி மைனர் பவர் கார்டு. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாட்டு கம்பைன் பண்ணி வச்சேன்னா இப்போ நம்ம ரிதம் எப்படி போட்டு வாசிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். Thank you.
உங்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கும், நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும். இந்த டோனு இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற டோன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரோலண்ட் ES7 உள்ள டோனு. இந்த டோனு எக்ஸாக்டாக டிஸ்ட் கிட்டார் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொண்டு வருது. காரணம் இது ரோலண்டோட சவுண்ட் இன்ஜின் வேறு, எல்லாமே வேறு. யமஹா இந்த அளவுக்கு இருக்குமா என்னங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சிமுலேட் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த டோனில் டீஃபால்ட்டாக என்ன வச்சுருக்கான், டேப் ஹார்மோனிக்ஸுங்கிற டெக்னிக் வச்சுருக்கான். டேப் ஹார்மோனிக்ஸ்னால் பாருங்கள், அது பிஞ்ச் பண்ணி கி அப்படின்னு வருது பாருங்கள், அடுத்த ஆக்டேவில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சுருக்கேன் நான், வேகமாக ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்கள் ஆர்டினரி நோட் வருது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன்னா டேப் ஹார்மோனிக்ஸ் ஒர்க் ஆகுது. பாருங்கள், எண்டிங் முடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், பெண்டை லைட்டாக அப்படி மேலே ஏற்றிட்டு அதுலேருந்து லைட்டாக லெஃப்ட் சைட் மூவ் ஆகிறேன். அப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு, இதெல்லாம் வந்து கிட்டாரோட டெக்னிக்ஸ். இதை நீங்கள் கீபோர்டில் சிமுலேட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த பாட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க, வாசிங்க, ஆண்டவருக்காக வாசிங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக்கோடு அடுத்த செஷனில் நாம் மீண்டும் சந்திப்போம். பாய்.